இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். தன்னை பலாத்காரம் செஞ்சுட்டாரு அப்படின்னு இளம்பெண் ஒருத்தவங்க தானாவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நேரடியா கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி படிச்சு பார்த்த போலீஸ்காரவங்க கிருகிருன்னு தலை சுத்தி கீழே விழாத குறதா. அப்படி என்னதா இருந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாமியார் அடிக்கடி என்னோட கனவுல வந்து என்ன பலாத்காரம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. பீகார் அவுரங்காபாத் மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையனும் இருக்காரு. அந்த பையனுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. அதனால கடந்த ஜனவரி மாசம் காளி கோயிலுக்கு போய் ஒரு பூசாரியை சந்திச்சு பேசியிருக்காங்க அந்த பொண்ணு. அந்த பூசாரி பேரு பிரசாந்த் சதுர்வேதி. தன்னுடைய மகனுடைய உடல்நல பிரச்சனையை பத்தி சொல்லவும் அந்த சதுர்வேதியும் உடல்நிலையை சரி செய்யறதா சொல்லி ஒரு மந்திர தாயத்தை கொடுத்திருக்காரு. சில சடங்கு முறைகளையும் சொல்லி கொடுத்திருக்காரு. அதை பின்பற்ற சொன்னா அப்படியே அந்த பொண்ணும் வீட்டுல போய் செஞ்சிருக்காங்க. தாயத்தை கட்டிருக்காங்க, சடங்குகளை செஞ்சிருக்காங்க. ஆனா வெறும் 15 நாள்ல அந்த பையன் இறந்து போயிருக்காரு. இதனால அந்த பொண்ணு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மகன் இறந்ததையும் ஜீரணிக்கவே முடியல. தன்னுடைய மகன் எப்படி இறந்தா அப்படின்னு திரும்ப திரும்ப காளி கோயிலுக்கு போய் அந்த பொண்ணு பூசாரியை சந்திச்சு நேர்ல கேட்டிருந்திருக்காங்க. இதுக்கு சரியான பதில பூசாரி தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமயத்துல திடீர்னு பூசாரி மேல பாலியல் புகார கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணு. பூசாரி ஒரு டைம் என்ன பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாரு, அந்த சமயத்துல இறந்து போன பையன் தான் என்னை வந்து காப்பாத்தினா அப்படின்னு உள்ளூர் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இது தவிர தான் தூங்கும் போதெல்லாம் அந்த பூசாரி என்னோட கனவுல வரதாவும் அப்பெல்லாம் பலமுறை என்ன பாலியல் வன்கொடுமை செஞ்சதாவும் அந்த புகார் மனுல அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கனவுல வந்து பூசாரி பலாத்காரம் செய்யறதுக்கு நாங்க என்னமா செய்ய முடியும் அப்படின்னு போலீஸ்காரவங்க திகச்சி போயிருக்காங்க. இருந்தாலும் மனு மீதான நடவடிக்கைய கையில எடுத்துட்டாங்க. சம்பந்தப்பட்ட பூசாரிய நேர்ல போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போனவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. போலீஸ்காரவங்க கேட்டதுமே, இந்த பொண்ணு யாரு, இதுக்கு முன்னாடி இவங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இந்த பூசாரி சொல்லிருக்காரு. இத பத்தி போலீஸ்காரர் என்ன சொல்லிருக்காருன்னா, பூசாரி சதுர்வேதிக்கு எதிரா எங்களுக்கு எழுத்துப்பூர்வமான புகார் வந்ததுனாலதான் நாங்க அவரை விசாரிச்சோம். ஆனா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு பூசாரி சொல்றாரு. அந்த பொண்ணை ஒரு முறை கூட நான் சந்திச்சது கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. பூசாரிக்கு எதிரா எங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்படிங்கறதுனால எழுத்துப்பூர்வமா அவருடைய கருத்தை பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா நாங்க அவர் விடுதலை செஞ்சிட்டோம் அப்படின்னு போலீஸ்காரங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.